ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ படம் இருந்து உங்க கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோ பதிவு இது, ஓகேங்களா? ஸோ மொத்தம் நாலு இது இயல் ஒன்று உங்களுக்கு இதோட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கடைசி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு துணைப்படம் ஆறாம் திணை, ஓகேங்களா? என்னது ஆறாம் திணை, இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ முத்துலிங்கம், ஓகேங்களா? யாரு ஆ முத்துலிங்கம், ஓகேங்களா? ஹெட்டிங்லேயே நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் காலத்தில் என்ன நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ்னா, கடைசி இதுக்கு வந்துருங்க, தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை ஆறாம் திணை ஆறாத வடுவாக பதிவு செய்கிறது. ஆறாம் திணைனாலே உங்களுக்கு என்ன வரணும்னா, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கோ இல்ல ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கோ போய் தஞ்சம் வர்றாங்கல்ல பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தஞ்சம் அடையதல்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதை பத்தி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த ஆறாம் திணைங்கிறது, ஓகேங்களா? சோ அதான் சொல்றாங்க, தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து வெளியேறவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை ஆறாம் திணை ஆறாத வடுவாக பதிவு செய்கிறது. இது கொஸ்டின் எப்படி வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஓகே, இதுல வந்து பாருங்க, இதுல வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது யார் யாரெல்லாம் பார்த்துச்சு, யார் யாரெல்லாம் மீட் பண்ணிச்சு, என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை பத்தி தான் வந்து இந்த துணைப்படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டா போதும், ஓகேங்களா? கதை மாதிரி தான் இருக்கும், பட் இதில் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ, என்ன உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸோ, என்ன இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், தேவையில்லாத இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணீங்க, நீங்க படிக்கும் போதே தெரியும் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு, அது கொஸ்டின் கேட்கறது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டால், டேனியல் டிஃபோ, ஓகேவா? யார் டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் க்ரூசோ, ஓகேங்களா? யாரு ராபின்சன் க்ரூசோ, ஓகேங்களா? டிஃபோ, டிப்போனா என்னன்னா வண்டி, பஸ் டிப்போ ஞாபகம் வச்சுங்க. பஸ் டிப்போல வந்து பாத்தீங்கன்னா அங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி டிப்போல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, கண்டக்டர் டிரைவர் எல்லாமே இருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கண்டக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க வண்டி டிப்போல, ஓகேங்களா? அவங்களோட பர்மிஷன், அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க, குரு மாதிரி டிரைவர் கண்டக்டர் எல்லாம் குரு மாதிரி அங்க ஒருத்தர் இருப்பாங்க. அவருக்கு மத்தியில ஒரு சைன் போட்டு தான் என்ன பண்ணணும், வண்டியை பஸ் எடுக்கணும், கவர்மெண்ட் பஸ், ஓகேவா? அது அது ஒரு ரூல், ஓகேங்களா? அப்ப டிப்போனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், குருங்கிறது ஞாபகம் வரும். குருன்னு என்னது, அங்க இருக்கிற சீனியர் ஸ்டாஃப் ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? ராபின்சன் க்ரூசோ, ஓகேவா? யாரு ராபின்சன் க்ரூசோ. சோ டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிற நூல், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? சோ டேனியல் டிஃபோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர், நூல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராபின்சன் க்ரூசோ, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த பேரை அப்படியே விட்டுருங்க, இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து பாருங்க கடைசி இந்த இதுல வந்துருங்க, நற்றினை 153வது பாடலில் தனி மகனார், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுல இருந்து உங்களுக்கு எழுதணும் பாயிண்ட்ஸ். நற்றினை 153வது பாடலில் தனி மகனார், யாரு தனி மகனாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன், அங்க பாருங்க இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? வெஞ்சின வேந்தன் பகை அளக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் அப்படிங்கறது சொல்றேன். இந்த பாட்டு லைன் பாருங்க, வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னாங்கன்னு கூட கேட்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல பாருங்க, இதுல இருந்து உங்க ஸ்டார்ட் ஆகுது, நற்றினை 153வது பாடல்ல இந்த பாட்டு லைன் வருது, ஓகேங்களா? எந்த நூல்னு தான் மெயினா கேட்பாங்க, ஓகேங்களா? வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் அப்படிங்கிற பாட்டு லைன் எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நற்றினையில 153வது பாடலா இருக்குது, ஓகேவா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, தனிமகனார் சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 153வது பாடலே தனி மகனார் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்லியிருக்கிறார், சரிங்களா? சோ இதுல வந்து நூலும் கேட்கலாம், இல்ல ஆசிரியர் பெயர் கூட கேட்கலாம், தனி மகனார்னு ஆசிரியர் பேர் நீங்க நோட் பண்ணணும். நூல் பெயர் கேட்டாங்கன்னா 153வது பாடல் நற்றின் நிலை, ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்பாங்க, சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்கள் கதையை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா தனி மகனார். எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க கேட்டா, நற்றினில 153வது பாடல்ல இல்லையா? வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூலில் அமைந்துள்ளது, நற்றினை 153வது பாடலில், இல்ல இந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு, தனி மகனார் அப்படிங்கறது நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்க வேற என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தையும் மொழிபெயர்த்த ஜியு போப் கனடாவில் பிறந்தவர். இது நம்ம ஆல்ரெடி நீங்க ஓல்டு புக்லயே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நோட் பண்ணீங்க, இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கு. அடுத்து பாருங்க, ஈழத்து கவிஞர் யாரு, வா ஐசா ஜெயபாலன், ஓகேவா? யாரு வா ஐசா ஜெயபாலன், ஓகேவா? ஏன் ஈழத்து கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிதை கொடுத்திருக்காரு, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா,
அதான் ஒரு ஒரு நாட்டு விட்டு ஒரு நாட்டு தஞ்சம் வர்றதுனால ஈழத்தை பத்தி என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா கவிதை வடிவில் ஒன்னு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த கவிதையில ஒரு பாட்லைன் கொடுத்து இது யாரோட பாட்லைன் கூட கேட்பாங்க. பட் இந்த பாட்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஈழத்தை சம்பந்தமா தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பொண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்க்பர்ட்டில் ஒரு சகோதரியோ, பிரான்ஸ் நாட்டில் நானோ, வழிதவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில். இது ஃபுல்லா பாருங்க ஒரே கவிதை தான். இதுல வந்து பிரிச்சு வந்து கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இல்லை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தை பத்தி ஏதாவது ஒரு கவிதை வந்துச்சுன்னா அது வந்து டைரக்டா வந்து வா ஐசா ஜெயபாலன் அப்படின்னு நோட் பண்ணீங்க ஓகேங்களா. ஜஸ்ட் இது ஓரலா பாத்துங்க போதும். சோ க்வெஸ்சன்ஸ் வேற எப்படி கேட்க வாய்ப்புன்னா, ஈழத்து கவிஞர் யாரு அப்படி கூட கேட்டு, கீழ் கண்டவற்றுள் ஈழத்து கவிஞர் யாரு அப்படி கூட க்வெஸ்சன் கேட்பாங்க ஓகேவா. அப்ப வா ஐசா ஜெயபாலங்கிறது ஈழத்து கவிஞர் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து பிரெஞ்சு கவிஞர் ஆங்கில கவிஞர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி இவர் வந்து என்னது ஈழத்து கவிஞர் ஓகேங்களா. சோ இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணிங்க, ஈழத்து கவிஞர்ங்கிற பாயிண்ட் வந்து நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்க, சாண்டியல்னின் கடல்புறா ஓகேவா, இந்த இதை நோட் பண்ணிங்க. கடல்புறாங்கிற நூல் வந்து பாத்தீங்கன்னா யார் ஆசிரியர் பாத்தீங்கன்னா சாண்டியல்லன் ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராவா மீதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஸ்டோரி தான் இருக்கு, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஸ்டோரி தான் இருக்கு ஓகேங்களா. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதை நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்க டைரக்டா நான் சொல்றது மட்டும் எழுதிதா போதும். அடுத்து பாருங்க, அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ இதுல இருந்து நீங்க நோட் பண்ணிக்கணும், இதுல இருந்து நோட் பண்ணிக்கணும். அதாவது ஓகே இங்க பாருங்க, ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும். அதாவது என்னன்னா, ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அவங்க நூல்களை அழிச்சா போதும் சொல்றாங்க. அதே மாதிரி அவர்கள் அறிவை மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் அப்படிங்கிற டீடைல் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லுதான். என்னன்னா, ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த இனத்தை அழிக்கணும்னு அவசியம் கிடையாதான் ஓகேங்களா. அவங்க யூஸ் பண்ற அந்த நூல்களை வந்து அழிச்சிட்டாலே போதும் அந்த இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நூல்களுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் 451 எனது ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல் அப்படிதான் சொல்லுதான். அந்த நூல்ல என்ன ஒரு குறிப்பு சொல்லியிருக்குன்னா, ஒரு இனத்தை அழிக்கணுமா ஓகே அந்த இனத்தை போய் அழிக்காதீங்க, அவங்க யூஸ் பண்ற அந்த நூல்கள்லாம் அழிச்சிருங்க எரிச்சிருங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த இனம் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற நூல்ல அப்படி அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அதே மாதிரி பாருங்க, அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் அப்படின்னு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபாரன்ஹீட் 451 அப்படி இல்லைன்னா ஓர் இனத்தை அழிப்பதற்கு அந்த நூல்களை எரித்தால் போதும் அப்படின்னு எந்த நூல்ல சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் 451 அவ்வளவுதான் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை சூரியன் மறையாத ராஜ்யம் என்று அழைத்தார்கள், இப்போதோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்கிறார்கள். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் மறையாத ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க யாரு, பிரிட்டிஷ் ராஜ்யத்தை. இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சூரியன் மறையாத தமிழ் புலம் எனது சூரியன் மறையாத தமிழ் புலம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராஜ்யத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்க, 2012 தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் ஜனவரி 14 தமிழர் பாரம்பரிய நாள், அதாவது தமிழர் சித்திரை நாள் தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம் பாத்தீங்களா, சாரி ஜனவரி 14 வந்து பாத்தீங்கன்னா தமிழர் பாரம்பரிய நாளா கொண்டாடுறோம் ஓகேங்களா. சோ புத்தாண்டு கிடையாது, ஜனவரி 14 வந்து பாத்தீங்கன்னா தமிழர் பாரம்பரிய நாளா நம்ம வந்து கொண்டாடுறோம். சோ இதை வந்து நீங்க செப்பரேட்டா வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2012 வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 14 நாம தமிழர் பாரம்பரிய நாளா நம்ம என்ன பண்ணுங்க கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்க, கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி அப்படின்னு என்ன பேருக்கு பேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க, கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலைக்கு வன்னி வீதி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சோ அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து பாருங்க, ஐங்குறுநூறு பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐங்குறுநூறு வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று ஓகே, இதுல வந்து 500 பாடல்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பழைய இன்ஃபர்மேஷன் தான், இதெல்லாம் தேவை கிடையாது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்க பிறந்துச்சு என்ன இது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே, அதெல்லாம் தேவை அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இதுல என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்ட பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த வன்னி வீதிங்கிற பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மரியாதை பழம் இதெல்லாம் நீங்க நார்மலா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழர் பாரம்பரிய நாள், அடுத்து வா ஐசா ஜெயபாலங்கிறது ஈழத்து கவிஞர், ஃபாரன்ஹீட் 451 நூல் அழிச்சுட்டு அந்த இனமே அழிஞ்சிருங்கிறது, சாண்டியல்லன் கடற்புறாங்கிறது சாண்டியல், அதுக்கப்புறம் தான் ஜியு போ, இதெல்லாம் வந்து பழைய இதுல இருக்கு. அடுத்து தனி மகனார் பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க அந்த கொடுமை, அரசனுடைய கொடுமை தாங்காம அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தனி மகனார் சொல்லியிருக்காரு. இதுல நற்றினையில ஓகேங்களா, அது எத்தனாவது பாடல குறிப்பு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 153 பாடல்ல.
அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டேனியல் டிஃபோ, ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிறது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆறாம் திணை, ஆறாம் திணைங்கிறது என்னன்னா தாய்நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் தஞ்சம் அடைகிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கு, ஓகேங்களா. பார்க்கதான் பாடம் வந்து 10 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள பாயிண்ட்ஸே இருக்காது, ஓகேங்களா. ஓகே, இப்ப இந்த ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம். எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்திருக்காரு. மேக்சிமம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை யாழ்ப்பாணத்துல தான் பிறந்திருக்காங்க, ஓகேங்களா. சோ அதனால நோட் பண்ணிங்க, முத்துலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் கொக்குவில் அப்படிங்கிற கிராமத்துல வந்து பிறந்திருக்காரு. எப்படி ஈசன் ஞாபகம்னா முத்து, முத்துலிங்கம்னாலே முத்துங்கிற படம் ஞாபகம், முத்துங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி நடிச்சிருப்பாரு. ரஜினி வந்து பாத்தீங்கன்னா இலங்கை யாழ்ப்பாணம், ஓகேவா. இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து நிறைய பேர் கொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ரஜினி வந்து பாத்தீங்கன்னா ரஜினி மத்த நடிகர் சங்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது ஒரு சின்னதா ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஒரு எல்லாமே ஒரு க்ளூக்காக தான், ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொக்கு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரஜினி பாடின ஒரு பாட்டு கூட இருக்கு, கொக்கு செய்ய கொக்கு அப்படின்ட்டு. அந்த கொக்குன்னு வரும்போது உங்களுக்கு டக்குன்னு ரஜினி ஞாபகம் வந்துடும், ரஜினியாலே முத்து படம். ஏன் ரஜினி சொல்றேன்னா முத்து அப்படிங்கிறது ரஜினி, அப்படி முத்து படத்துல ரஜினியான ஹீரோ, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருக்காரு. அதே மாதிரி எங்க வசிச்சாரு பாத்தீங்கன்னா கனடாவில வசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் அப்படிங்கிற சிறுகதை நூல்களை எழுதியிருக்காரு, ஓகேவா. என்னென்ன சிறுகதை நூல்கள்னு பாத்தீங்கன்னா அக்கா, அக்காங்கும் போது ரஜினி வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்கா சென்டிமெண்ட் இருக்கும், ஓகேவா. ரஜினியோட பாண்டியன் படத்துல அக்கா சென்டிமெண்ட் இருக்கும், அதை நீங்க பாத்துருப்பீங்க. அடுத்து மகாராஜா, மகாராஜாங்கும் போது ராஜா சின்ன ரோஜா, ராஜா தி ராஜா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு, ரஜினி நடிச்ச படம், அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மகாராஜாவின் ரயில் வண்டின்ட்டு. அடுத்து திகட சக்கரம், ஓகேங்களா. என்னது திகட சக்கரம், சக்கரம் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது படம் வந்திருக்கு அப்படின்னு தெரியல. ராகவேந்திரா படத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்கரம் சொல்ற மாதிரி தலை பின்னாடி இருக்கும், சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. திகட சக்கரம், ஓகேங்களா. அப்படிங்கும் போது ராகவேந்திரா சாமி ஞாபகம் வந்துடும், டக்குன்னு ரஜினி ஞாபகம் வந்துடும், அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், இந்த சிறுகதை நூல்கள்லாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு, ஆ முத்துலிங்கம், ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ்ல சிறுகதைகள்னே டைட்டில் இருக்கு, அப்ப சிறுகதை ரிலேட்டட் என்ன வேணா क्वेश्चंस கேட்பாங்க. மேபி இந்த क्वेश्चனே கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தனா இந்த முத்துலிங்கம் அப்படிங்கிறது வம்சவிருத்தி, ஓகேங்களா. என்னது வம்சவிருத்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 1996 தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர். சோ வம்சவிருத்தி அப்படிங்கிற சிறுகதை ரொம்ப 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 முக்கியமானது முத்துலிங்கத்துக்கு, ஓகேங்களா. சாரி, முத்துலிங்கம், முத்துலிங்கம்ங்கும் போது யாரு, ரஜினி, ஓகே. ரஜினியோட வம்சவிருத்திங்கும் போது யாரு, ஐஸ்வர்யா, ரெண்டு பொண்ணுங்க இருக்கு, ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆச்சு, மடி இன்னொரு பொண்ணு வந்து மடி என்ன பண்ணாங்க, இன்னொரு மாப்பிளை வந்து கல்யாணம் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி என்ன வந்து வம்சவிருத்தி, அவங்க வம்சம் வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு ஞாபகம் வச்சுங்க. அப்ப வம்சவிருத்தி அப்படின்னாலே உங்களுக்கு ரஜினி ஞாபகம் வச்சுங்க. அப்ப அப்படிங்கிற சிறுகதைக்காக 1996 தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர். அதுக்கப்புறம் வடக்கு வீதி, ஓகேவா. சோ ரஜினியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில வடக்கு பகுதியில் இருக்கு ஞாபகம் வச்சுங்க. அப்ப வடக்கு வீதி எனும் சிறுகதை தொகுப்புக்காக அதே 1996 இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு, ஓகேவா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வம்சவிருத்தி, வடக்கு வீதி, ரெண்டுமே பாருங்க, வீதி விருத்தி அப்படிங்கிறது முடியும், ஓகேங்களா. வம்சவிருத்தி, வடக்கு வீதி. வம்சவிருத்திங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய பரிசு வாங்கினது 96, வடக்கு வீதிங்கிறது அதே 96 சாகித்ய அகாடமி விருது வாங்கினது, அது இலங்கையினுடைய இலங்கை அரசோடைய சாகித்ய அகாடமி விருது. அதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. மேபி இந்த வம்சவிருத்தி, வடக்கு வீதிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேங்களா. சோ இவ்வளவுதான் இதுல இன்ஃபர்மேஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் இலக்கணம் வந்துடும், இலக்கணம் வந்து நீங்க படிக்காதீங்க. புது புக்ல ஓல்டு புக் ஒன்ஸ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க புது புக்ல படிங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து அதை பத்தி லேர்ன் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான் ஹைலைட்டான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிங்க. டோட்டலா வந்து ஒரு 10 பாயிண்ட் கூட இருக்காது, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இன்னைக்கு நைட் 9 மணிக்கு நான் இன்னைக்கு என்ன டீச் பண்ணணும் அது பத்தின ஒரு ஆடியோ ஆன்லைன் லைவ் டெஸ்ட் நடக்கும், அதை நீங்க ரீகால் பண்ணீங்க ரொம்ப ஈஸியா போயிடும். எவ்வளவு தூரம் படிச்சு நீங்க அந்த டெஸ்ட் அட்டர் பண்ணீங்க அட்டர் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா போயிடும், ஓகேங்களா. சோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிருஷ்ணா படம், கிருஷ்ணன், தேங்க்யூ.